So hello everyone, welcome to the video. This is morning tales day number 48. So already Nath in the video on the post pannindom, but due to some technical issues nanu enna namo try panni paathen kadaisirikku the audio varala. So adanal dhaan neenga namu vandu retake panni namu edukapra vandu kondu poiralam appdi solittu na adu vandu kondu vandirken. So this video is all about Fastag. So Fastag pathana interesting facts and as well as vandu pathinga appadina adha pathana complete details in the video namu paakapom. So nerana namu video ku poiralam. Adukku munadi nammude YouTube channel subscribe panninga, adhe maari nammude Telegram channel follow panninga, CFN's channel CFN Electronic Toll Collection System. அப்போ இங்க என்ன பாயது அப்படினு சொல்லிட்டீங்கன்னா நம்ம இந்தியாவுல இருக்கக்கூடிய அனைத்து ரோட்வேஸ்லயே வந்து பாத்தீங்க அப்படினா பிரைவேட் செக்டருக்கு ஒரு சில லெண்டிங் விடுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிரைவேட் செக்டர் என்ன பண்ணுவாங்கன்னா ரோட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடுவாங்க. அதை இன்ஸ்பெக்ட் பண்றதையும் அப்ரூவ் பண்றதும் கவர்மெண்ட் பாத்துப்பாங்க. நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா பாத்துப்பாங்க. அப்போ இந்த பிரைவேட் செக்டர் கட்டுறவனுக்கு என்னையா லாபம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா இந்த ரோடுகள் எல்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு டோல் கேட்ஸ் மட்டும் சேர்த்து இது பண்ணிடுவாங்க. இந்த ரோடை யூஸ் பண்றதுக்கு மக்கள்கிட்ட காசு வாங்கிப்பாங்க. இதுக்கு பேர் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா டோல் கேட்டோட ப்ராசஸாக இருந்தது. ஆனால் இந்த டோல் கேட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாஸ்டர் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக ஒரு சில விஷயங்களை இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு வந்தாங்க. அப்படி கொண்டு தான் இந்த ஃபாஸ்டாக் அப்படின்ற இந்த ஒரு இனிஷியேட்டிவ். இதுக்கிட்ட ஒரு சயின்ஸ் டெக்னாலஜி ஒன்று யூஸ் பண்ணுறாங்க. ஆர் இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணுற அந்த சயின்ஸ் டெக்னாலஜி பேர் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா ஃப்ரீக்குவென்சி, அதாவது ரேடியோ ஃப்ரீக்குவென்சி ஐடென்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃபாஸ்டாக்ஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பொதுவாக டோல்கேட்ஸில் நம்ம போய் லைனில் நின்று க்யூவில் நின்று கொஞ்சம் கொஞ்சமாக வண்டிகள் நகர்ந்து தான் அது வந்து நம்ம கேஷ் கொடுத்து நம்ம வந்து பே பண்ணி போயிட்டுருந்தோம். அப்போ தான் ஒரு புது டெக்னாலஜி பேர் ஃபாஸ்டாக்னு கொண்டு வராங்க. அது எதுக்கு அப்படின்னா நீங்கள் அந்த டோல்கேட்டில் நிற்கவே தேவையில்லை. அந்த வண்டி அந்த பக்கத்தில் அந்த கேட் பக்கத்தில் வர்றதுக்குள்ளாரையே அதை ஸ்கேன் பண்ணி அந்த காசை எடுத்து வித்ட்ரா பண்ணி அதை அப்ரூவ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் அமைச்சு அந்த வண்டியை பாஸ் பண்ணி வச்சிடும். அந்த கேப் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப 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 கம்மி. நீங்கள் க்யூவிலே நிற்க வேணாம், போய்கிட்டே இருக்கலாம். ஒரு சீம்லெஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு இது வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது அதுக்கான அர்த்தம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபாஸ்டாக எங்கேயா ஓட்டுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த வண்டியோட வின்ஸ்க்ரீன் சொல்லுவாங்க, ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு கண்ணாடி மாதிரி இருக்கும். ஒவ்வொரு வண்டிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்ணாடி மாதிரி இருக்கும். இந்த கண்ணாடியில் அந்த வின்ஸ்க்ரீன் போட்டுப்பாங்க. மேலே அந்த கருப்பு கலரில் இருக்கும் பார்த்திங்களா கண்ணாடியில், இதுக்கு உள்ளார தான் வந்து பார்த்திங்கன்னா அதை ஓட்டிடுவாங்க. அவர் பக்கத்தில் எங்கேயாச்சும் ஓட்டுவாங்க. இது வந்து இந்த ஃபாஸ்டாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு அந்த டிவைஸ்க்கு இந்த இடத்துல தான் ஸ்கேன் பண்ணுற மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி ஒரு ஃபாஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு காருக்கு ஆர் இன்னொரு வெஹிக்கிளுக்கு உங்களால் கண்டிப்பாக டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணவே முடியாது. ஓகே, சரி, இப்போ இதோட ஃபியூச்சர்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். முதல் ஃபியூச்சரே இதை கொண்டு வந்ததுக்கு ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் ஃபியூச்சர் என்ன கேட்டிங்க அப்படின்னா இந்த கேஷ்லெஸ் பேமெண்ட். அது என்ன கேஷ்லெஸ் பேமெண்ட் அப்படின்னா இப்போது இந்த நார்மல் லேனுக்கும் இந்த லேனுக்கும் இருக்கிற ஒரே வித்தியாசம் கேட்டிங்கன்னா நீங்கள் யார் கையிலையுமே ஹார்ட் கேஷாக கொடுக்கவே மாட்டீங்க. பிகாஸ் இட் இஸ் கம்ப்ளீட்லி ஆன்லைன் டிரான்சாக்ஷன். இந்த பேல நீங்கள் போகும்போது நீங்கள் யாருக்குமே காசு தர தேவையில்லை. அது பாட்டை ஸ்கேன் பண்ணி அது பாட்டுக்கு உங்கள் அக்கௌண்ட் டிடெக்ட் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஸோ இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல் இந்தியாவை நம்ம வந்து நம்ம நிறையவே ப்ரமோட் பண்ணலாம் அப்படின்றது இந்த வந்து கான்செப்டாக கொண்டு வராங்க. நெக்ஸ்ட்டு ரொம்பவே முக்கியமான விஷயம் கிடையாது. இப்போ ஒவ்வொரு வண்டியிலையும் ஒவ்வொரு நிமிஷத்துக்கு ஒவ்வொரு ஒரு தொழில் பெட்ரோல் நீங்கள் எடுத்தினா கூட ஒரு நாளைக்கு ஒரு டோல்கேட்டில் ஆயிரக்கணக்கான வண்டி போகுது. 1000 டிராப்ஸ் ஆஃப் பெட்ரோல் விச் இஸ் கலெக்டிவ்லி கால்ட் ஒரு பெரிய 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 மேசிவ் ஸ்டோரேஜ் ஆஃப் பெட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேஸ்ட் ஆகிட்டு தான் இருக்குது. பெட்ரோல் டீசல்லாம் வேஸ்ட் ஆகிட்டு தான் இருக்குது வெறும் அந்த லைனில் நிற்கிறதுக்காகவே. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ஃபாஸ்டாக்ஸ் மூலிமா என்ன ஆகும் அப்படின்னா யாரும்
யாருமே லைனில் நிற்க தேவையில்லை, யாருமே வெயிட் பண்ண தேவையில்லை, சல்லு சல்லுன்னு போயிட்டே இருக்கலாம். ஸோ தட் பெட்ரோலும் டைமும் ஃபியூவலும் டைமும் ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா சேவ் ஆகுன்றது இதோடைய ஒரு ஒன் ஆஃப் தி மெயின் ஃபியூச்சர்ஸ். அடுத்ததான் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு ஃபியூச்சர் கேட்டிங்கன்னா, இந்த ஆன்லைன் அப்படின்ற ஒரு வார்த்தை தான். என்னப்போ ஆன்லைனுக்கும் இந்த ஃபாஸ்டாகுக்கும் என்ன பெரிய சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போது மக்களை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்ப்ளீட் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறத எடுத்தோடனே கம்ப்ளீட்டாக ஒருத்தவங்க ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியாது. எல்லாத்தையும் இன்டர்நெட் யூஸ் பண்ணுங்கலாம் சொல்லிட முடியாது. அவங்க யூஸ் பண்ணுற ஒரு முக்கியமான இடத்துல அந்த இன்டர்நெட்டை இன்ஹாபிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அங்கே யூஸ் பண்ணி பழகிட்டாங்கன்னா மக்கள் அதை வச்சுட்டு எல்லா ப்ராசஸ்லையும் இன்டர்நெட்டை யூஸ் பண்ண பழக ஆரம்பிச்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள், டிஜிட்டல் இந்தியாவை மாற்றணும் அப்படின்னு நீங்கள் ஒரு விஷயத்தை நினைக்கிறீங்க அப்படின்னா, எடுத்தடுப்பில் கேஷ் எல்லாம் கேன்சல் பண்ணி டிஜிட்டல் இந்தியாவை மாற்ற முடியாது. அப்போ எப்படியா மாற்றுறதுன்னு கேட்டிங்கன்னா, மக்கள் தினமும் ஏதாவது யூஸ் பண்ணுற ஒரு பொருள், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரோட்வேஸ், இந்த ரோட்வேஸில் இன்டர்நெட் மூலிமா சின்ன ஒரு சர்வீஸ் பண்ணால் அவங்கள பழக்கப்படுத்தி விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது அவங்களுக்கு ஹேபிட்டட் பழகி போய் அது பிடிச்சி போய் என்ன பண்ணுவாங்கன்னா, தங்களுடைய எல்லா விஷயங்கள் ஒரு எலக்ட்ரிசிட்டி பில் எல்லாத்துலேயும் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்லி இந்த இந்தியா என்னவா கன்வெர்ட் ஆயிரும், இட் இஸ் டிஜிட்டல் இந்தியாவாக ஆட்டோமேட்டிக் கன்வெர்ட் ஆயிரும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு ஃபியூச்சராக காணப்படுது. நான் சொல்லக்கூடிய இந்த ஃபியூச்சர் இந்த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் என்இடிசிலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வந்திருக்கும். ஸோ முதல்ல என்இடிசி நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த நேஷனல் எலக்ட்ரானிக் டோல் கலெக்ஷன் சிஸ்டம்ன்ற இந்த சிஸ்டம்னால என்னென்ன பெனிஃபிட்ஸ் ஆர் என்னென்ன அப்ஜெக்டிவ்ஸ் இப்போ பார்க்கலாம். முதல்ல இன்டர் ஆப்ரேட்டபிள் செக்யூர் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வரணும்னு நினச்சாங்க. அது என்னப்பா இன்டர் ஆப்ரேட்டபிள் செக்யூர் சிஸ்டம் கொண்டு வருதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிள். இப்போ காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ரோட்வேஸில் தான் இருக்குது, கரெக்டாக. இவ்வளோ ரோட்வேஸில் எவ்வளோ டோல்கேட்ஸ் இருக்குது, நீங்கள் இதில் எந்த டோல்கேட் வழியாக எப்போ போனாலுமே இந்த டோல்கேட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று இன்டர் கனெக்டடாக தான் இருக்கும். ஒரு மிகப்பெரிய ஒரு செக்யூர்ட் இன்டர் கனெக்டன் சிஸ்டம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து உருவாக்கலாம். இதனால் என்ன ஒரு பெரிய இது கிரியேட் ஆக போகுதுன்னா, நம்ம இந்தியா உங்களுக்கு எனிவே எனி டைம் வந்து கனெக்டடாக இருக்கிறதுக்கு இது ஒரு பெரிய 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 ஒரு சிஸ்டம் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இது வந்து ஒரு கம்ப்ளீட் ட்ரான்ஸ்பரன்ட் சிஸ்டம், பிகாஸ் இது கம்ப்ளீட்லி ஆன்லைனில் நடக்குது, டிஜிட்டலாக நடக்கிறதுனால எல்லா ரெக்கார்ட்ஸுமே சேவ் ஆகும். நீங்கள் வெறும் ஒரு டிக்கெட் கிழிச்சு கொடுத்து ஒரு தியேட்டரில் படம் எடுப்ப மாதிரி நீங்கள் அனுப்பிச்சிருந்தீங்க அப்படின்னா எந்த டிக்கெட் யார் கொடுத்தோன்னே தெரியாது. ஆனால் எல்லாமே ஆன்லைனில் ட்ரான்ஸாக்ஷன் ஆகிருக்கிறனால உங்களுக்கு எல்லாமே ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். அதை விட முக்கியமாக நான் முன்னமே சொன்ன மாதிரி சில முக்கியமான கோல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்டோட கோல்ஸ் இதை வந்து சரி பண்ணுது. என்னன்றது பாருங்கள், எலக்ட்ரிஃபிகேஷன் ஆஃப் ரீட்டைல் பேமெண்ட்ஸ் அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இம்ப்ரூவ்மெண்ட். அது என்னப்போ அது எலக்ட்ரிஃபிகேஷன் ஆஃப் ரீட்டைல் பேமெண்ட்ஸ் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இதெல்லாம் கவர்மெண்ட்டோட சப் கோல்ஸ். அது என்ன சப் கோல்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ முன்னாடி சொன்னதான், எத்தனையோ முறை வந்து கவர்மெண்ட் வந்து டிஜிட்டல் இந்தியா இம்போர்ட் பண்ணுறதுக்கு என்னென்னமோ முயற்சிகள் பண்ணாங்க. அதை விட இது ஈஸியாக அவங்க வந்து மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருது. நீங்கள் என்ன விளம்பரம் பண்ணாலும் சரி, என்ன அட்வர்டைஸ்மெண்ட் கேம்பெயின்ஸ் நடத்தினாலும் சரி, மக்களுக்கு போய் சேராதது அவங்க அன்றாடம் யூஸ் பண்ணக்கூடிய எதனா ஒரு பொருள் அவர் அன்றாடம் யூஸ் பண்ணக்கூடிய எதனா ஒரு விஷயத்தில் இந்த டிஜிட்டல் ட்ரான்சாக்ஷன் அவங்களை யூஸ் பண்ண வச்சு பழகிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி அதர் ப்ராசஸ்லேயே அவங்க அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எக்ஸ்ட்ரா நீங்கள் லைக் ஒரு சேஞ்ச் ஓவருக்கு இது ஒரு முக்கியமான ஒரு புள்ளியாக இருக்கிறது. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா, ஏர் பொல்யூஷனை குறைக்கிறது, ஃபியூவல் கன்சப்ஷனை குறைக்கிறது, கேஷ் ஹேண்ட்லிங்கை குறைக்கிறது, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் திஸ் ஃபாஸ்டாக்ஸ். சரி, இப்போது ஃபாஸ்டாக்ஸ் பற்றி பார்த்தோம், ஃபாஸ்டாக்கோட அப்ஜெக்டிவ் என்னன்றது பார்த்தோம், என்ன சிஸ்டம் யூஸ் பண்ணுற மாதிரி எல்லாமே பார்த்துட்டோம். இதுடைய ப்ராசஸ் எப்படி ஒரு ஃபாஸ்டாக இயங்குது அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பார்க்கலாம். நான் அழகாக உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன், இப்போ கொஞ்சம் ஈஸியாக உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். சரி, இப்போ பாருங்கள், முதல்ல ஒரு வண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டோல் பிளாசாவுக்கு வருது அப்படின்னா, வந்த உடனே இந்த சிஸ்டம் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த வண்டியை ஸ்கேன் பண்ணிடும். இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா அழகாக இந்த ஃபாஸ்டாக் கார்டை வந்து ஸ்கேன் பண்ணி அதை என்ன பண்ணும், இந்த இன்ஃபர்மேஷன் அப்படியே இந்த டோல்கேட்டோட பேங்க்குக்கு அனுப்பும். ஓகே, டோல்கேட்டினுடைய அக்வயரர்னா யாருடைய இதுவோ அவனுடைய பேங்க்குக்கு அனுப்பும். இந்த பேங்க் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு சர்வரில் கனெக்ட் ஆகிருக்கும். எங்கே அப்படின்னா என்இடிசியோட சர்வரில் கனெக்ட் ஆகிருக்கும். அது என்னப்பா என்இடிசி சர்வர் ஒரு மேப்பர்னு கேட்டிங்க அப்படின்னா, சரி இப்போ ஒரு கார் வந்திருக்கு, ஐயா கார் ஒன்று வந்திருக்கீங்க ஐயா அப்படின்னு சொல்லி இதுக்கு அனுப்பும். இந்த இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா இந்த சர்வரில் போய் என்ன செக் பண்ணும் அப்படின்னா டிபியில் செக் பண்ணும், இந்த கார் ரெஜிஸ்டர் ஆயிருக்கா, இந்த காருக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வந்திருக்கா. இப்போ இந்த கார்டு ஒன்று இருக்குது, இந்த ஃபாஸ்டாக் கார்டு இருக்குது, இந்த கார்டுக்கு இந்த கார் தான் சம்மந்தம்னு ஏதாவது டிபியில் ரெஜிஸ்டர் ஆயிருக்கான்ற செக் பண்ணும். அப்படி ரெஜிஸ்டர் ஆகலை அப்படின்னா இந்த என்இடிசி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பேங்க்குக்கு இன்ஃபர்மேஷன் அனுப்பும், ஏப்பா இந்த ஆள் வந்து ரெஜிஸ்டரே பண்ணலப்பா அப்படின்னு சொல்லும். இந்த இந்த பேங்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சிஸ்டமுக்கு சொல்லிடும், ஏப்பா இவர் ரெஜிஸ்டரே பண்ணல, நாட் ரெஜிஸ்டர், ரெஜிஸ்டர் பண்ண சொல்லுங்கன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்ருவோம். அப்படி இல்லை, ஒருவேளை அந்த டிபியில் வந்து டேட்டா இருக்கிறது, இந்த கார் வந்திருக்குது, இந்த கார் இன்ஃபர்மேஷன் வந்திருக்கிற இன்ஃபர்மேஷன் பேங்க்குக்கு போகுது, பேங்க் வந்து பார்த்திங்கன்னா சர்வருக்கு அனுப்புது, சர்வர் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருது, ஓகே இந்த கார் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு, இது வந்து சம்திங் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கிற காரு, இது இவர் பேரில் இருக்குது, இந்த கார் வந்து இந்த வகையான காருன்ற எல்லாம் ரெஜிஸ்டர் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். டப்புன்னு அடுத்து என்ன பண்ணும் அப்படின்னா இந்த சர்வர் யாருக்கு கனெக்ட் பண்ணும் அப்படின்னா இந்த காருக்குள்ள
உட்காந்துட்டு இருக்காருலையே அந்த நபர், அவருடைய சர்வரில் கனெக்ட் பண்ணி, அவரோட பேங்க்கில் கனெக்ட் பண்ணி, அந்த பேங்க்கில் வந்து இப்படி டோல்கேட்டில் இந்த கார் வந்திருக்கு, இந்த நபரோட கார் வந்திருக்கு, இவரோட அக்கௌண்ட்லேருந்து நாங்கள் இவ்வளோ ருபீஸ் எடுத்துக்கிறோம், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100 ருபீஸ் அப்படின்னா நாங்கள் ஒரு 100 ருபீஸ் எடுத்துக்கிறோம் இந்த டோல்கேட்னு சொல்லி பர்மிஷன் வாங்கிட்டு இந்த காசை எடுத்துகிட்டு என்ன பண்ணுவாங்க, எடுத்துருவாங்க. எடுத்த உடனே இந்த பேங்க் யார், இந்த கார்க்குள் உட்காந்துருக்காரு பாருங்க ஓனரு, அவரோட பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சர்வருக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் அனுப்பும், காசை நீங்கள் என்ட்ருந்து எடுத்துட்டீங்க அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் இவருக்கு அனுப்பும். இவர் என்ன பண்ணுவார், இந்த வாங்கினோட பேங்க் இருக்குது பார்த்தீங்களா, டோல்கேட்காரனோட பேங்க், அந்த பேங்க் இந்த பணத்தை போட்டு விட்டுட்டு ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்துருவாப்பில், என்ன தினம் கொடுப்பாப்பில், பணத்தை எடுத்தாச்சு ட்ரான்சாக்ஷன் கம்ப்ளீட்ன்றவார். இந்த பேங்க் என்ன தினம் பண்ணும், இந்த சிஸ்டம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கனெக்ஷனை சொல்லும், என்ன கனெக்ஷன் சொல்லும், பணம் வந்துருச்சு கேட்டை ஓப்பன் பண்ணி விட்ரு அப்படின்றது. இப்போது நான் சொன்ன அந்த முதல் ஸ்டெப்லேயே உங்களுக்கு ஒரு பெரிய டவுட் வந்திருக்கு, என்ன டவுட் அப்படின்னா, இந்த டவுட்டை கிளியர் பண்ணுறது தான் இந்த 7 ஸ்டெப்பையும் நான் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன். என்ன டவுட் அப்படின்னா, ஒரு கார் வந்த உடனே ஏன் அது நேரடியாக சர்வருக்கு போய் சொல்லியிருந்திருக்கலாம்ல, ஓகே சர்வருக்கு போய் சொல்லியிருந்திருக்கலாம்ல, ஏன் பேங்க் மூலமா போகுது அப்படின்னா, இதுவும் ஒரு முக்கியமான ரீசன். இப்போ பாருங்கள், பணத்தை வாங்கிட்டோம், பணத்தை வாங்கினதுக்கப்புறம் நம்ம இந்த வந்து இது வந்து இந்த சர்வர் வந்து பேங்க்குக்கு தான் இன்ஃபார்ம் பண்ணணும், பேங்க்குக்கிட்ட பணம் வந்ததுக்கப்புறம் தான் இந்த கேட்டை திறக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இது வந்து ஆஃப்லைனில் பண்ணி பாருங்களேன், இங்கே உங்ககிட்ட ஒரு கடை இருக்குது, அந்த கடைக்குள்ளே வந்துட்டாங்க, பணத்தை கட்டிட்டாங்களா அப்படின்றத வந்து கேஷியர் தான் சொல்லணும். அந்த கேஷியர் என்ன சொல்வார், ஏப்பா பணம் வந்துருச்சு, இல்லைனா பில்லிங் டெஸ்க் தான் சொல்லணும், பில்லு டெஸ்க் என்ன சொல்லுவாங்க, பணம் போட்டாங்க, பணம் கொடுத்துட்டாங்க, கதை ஓப்பன் பண்ணி விடுவாங்க. அப்போது இந்த பேங்க் தான் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய இன்டர்மீட்டாக பங்கேற்குது. அதனால தான் இந்த அக்வைரர்ட்டையும் சரி, இந்த வந்திருக்கிற கார் ஓட்டி வர அந்த நபர்ட்டையும் சரி, ரெண்டு பேர்த்திட்டையுமே இந்த பேங்க்கு தான் ஒரு இன்டர்மீடியட் மீடியமாக வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. நடுவில் ஒரு வந்து ஆட்டோமேட்டட் சர்வர் மட்டும் ஒன்று யூஸ் பண்ணிக்கிறாங்க, இது ரெண்டு பேருக்கு கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக ஒரு சர்வர் மட்டும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு ஃபாஸ்டாக் பற்றி தெளிவாக தெரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த 7 ஸ்டெப், இந்த 8 ஸ்டெப்பை தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் ஸ்டெப் பை வந்து இங்கே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது இந்த 8 ஸ்டெப்பையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாஸ்ட் பார்த்துருங்க. சரி, இது போக வந்து பார்த்திங்கன்னா சில ஸ்ட்ராட்டஜி கேஸை போட்டி ஃபாஸ்டாக்ஸ் பற்றி பார்ப்போம். இது முதல்ல எப்போ கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா 2014 நவம்பர் 4, ஸோ குழந்தைகள் தினம் அன்னைக்கு, மீன்ஸ் நவம்பர் 14 வந்தது, பட் ஆனால் நவம்பர் 4 அன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு ஃபாஸ்டாக்ஸை கண்டுபிடிக்கிறாங்க. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தார்கா டெல்லியில் இருக்கிறது. இதோடைய ஓனர் யாருன்னு கேட்டிங்க அப்படின்னா நம்முடைய நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய ஓனராக இருக்கிறார்கள். இது எந்த மினிஸ்ட்ரி, ஆப்வியஸ்லி எட்டுக்கால் பூச்சி கொஸ்டின் மாதிரி ரோட் அண்ட் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்ட்ரி தான் வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய பேரண்ட் மினிஸ்ட்ரியாக இருக்கிறது. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ரீசெண்டாக ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் வந்துச்சு, இதை வச்சு தான் அந்த மானிட்டெயில்ஸ் ரெடி பண்ணியிருந்தோம். என்னன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, ரீசெண்டாக ஃபாஸ்டாக்ஸ் வந்து 4-வீலர்ஸ்க்கு February 15th அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே மேண்டிட்டரி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஸோ இந்த டேட் வச்சு தான் ஏதாவது கரண்ட் அஃபேர்ஸ் கேட்கலாமா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு சிஏ கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்டாக்ஸ் என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஐடென்டிஃபிகேஷன் RFID இதை தான் யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி என்ன சிஸ்டம் அப்படின்னா NETC நேஷ்னல் எலக்ட்ரானிக் டோல் கலெக்ஷன் சிஸ்டம் இப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருந்துச்சுன்னு எங்கள் டீம் வந்து கொஞ்சம் கணிச்சோம். உடனே நாங்கள் இதை பற்றி ஒரு வீடியோ மேக் பண்ணணும் நினச்சது இந்த வீடியோ. இது February 15th கம்பல்சரியாக ஆக்கப்பட்டது. டெக்னாலஜியும் என்ன சிஸ்டம்ன்றது ரெண்டுத்தையும் நீங்கள் படிச்சு முடிச்சோம். ஸோ தட் இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ் வந்துருக்குன்னு நினைக்கிறேன். எத்தனையோ நம்ம ஃபாஸ்டாக்ஸ் கம்பல்சரி ஃபாஸ்டாக் பற்றி நிறையா படிச்சிருப்போம். இந்த ஃபாஸ்டாக்ஸோட அப்ஜெக்டிவ் என்ன, இந்த ஃபாஸ்டாக்ஸோட டெக்னாலஜி என்ன, இந்த ஃபாஸ்டாக்ஸை ஏன் யூஸ் பண்ணுறாங்க, இது எப்படி கவர்மெண்ட்டை இம்பாக்ட் பண்ணுது, இப்படி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளோ எப்படி நடக்குதுன்றதை பற்றி எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். இதே மாதிரி எனக்கு சின்ன ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள், இது மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு கான்செப்டில் சந்தேகமாக இருக்குது, இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதை பற்றி எனக்கு ஒரு வீடியோ போட்டால் நல்லா இருக்குமே, இதை பற்றி நான் கொஞ்சம் தெரிஞ்சிக்க விரும்புகிறேன் அப்படின்னு நினச்சி நீங்கள் எதனா யோசிச்சிருந்தீங்க அப்படின்னா நார்மல் கமெண்ட் செக்ஷனில் இது உங்களுக்கு தேவைப்படுற ஒரு டாபிக் என்னவோ அந்த டாப்பிக்கோட வந்து கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இனி வரக்கூடிய ஃபர்தர் வீடியோஸில் அந்த டாபிக்ஸாக மார்னிங் டெய்ல்ஸில் கொண்டு வரலான்ற ஒரு ஐடியா வந்திருக்கு, மறக்காமல் அதை யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அண்ட் டெலிகிராம் சேனல் ரெண்டுத்தையுமே ஃபாலோ பண்ணிக்கிங்க, இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் கைஸ் மறந்துடாதீங்க, RRBக்கு படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த கம்ப்யூட்டர் அவேர்னஸ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த பேங்க் அவேர்னஸ் வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி இந்த SSCக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரல் அவேர்னஸ் கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது, 249 ருபீஸ் மட்டுமே. ஸோ தேங்க்யூ ஸோ மச், சீ யூ அனதர் லைவ். அண்ட் கைஸ் மறந்துடாதீங்க, இன்றைக்கி ஒரு சூப்பர் டூப்பர் இனிஷியேட்டிவ் இருக்குது நம்ம CL, ஓகே இது வந்து யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. இது ஒரு எக்ஸ்ட்ரா படிப்பையும் தாண்டி ஒரு எக்ஸ்ட்ரா இனிஷியேட்டிவ் தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி CL கொண்டு வர போகிறோம். மறக்காமல் இன்றைக்கி சிஎஸ் சேனல் மட்டும் மிஸ் பண்ணிடவே மிஸ் பண்ணாதீங்க, செம்ம இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஸோ சீ யூ அண்ட் CL லைவ், டாடா பாய்.